phosphorus trichloride. Preparation, properties, uses and structure of phosphorus trichloride. When a slow stream of chlorine is passed over white phosphorus, phosphorus trichloride is formed. Phosphorus, இதை நம்ம ஒயிட் பாஸ்பரஸ்னு சொல்கிறோம். அதில் குளோரைடை ஆட் பண்ணுறோம். குளோரின் கேஸை பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸில் பாஸ் பண்ணும்போது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஈக்குவேஷன் பாருங்கள், பாஸ்பரஸ் 4 times இருக்குது, 6 times குளோரின் இருக்குது. ஸோ 4 phosphorus, குளோரின் வந்து 4 into 3, 12 ஆச்சு. Phosphorus trichloride can also be obtained by treating white phosphorus with thionyl chloride. White phosphorus thionyl chloride add பண்ணும்போதும் நமக்கு phosphorus trichloride கிடைக்கும் and sulfur dioxide கிடைக்கும். Phosphorus இங்கே 4 times இருக்கிறோம், அதே phosphorus இங்கே 4 times பேலன்ஸ் ஆகிடுது. சல்பர் வந்து 8 times இருக்கு, இங்கே இங்கே 4 times இருக்குது, இங்கே 4 times இருக்குது. ஸோ 8 times வந்தாச்சு. தென் ஆக்சிஜன் இங்கே 8 times இருக்குது, இங்கே 4 into 2, 8 times வந்துச்சு. குளோரின் 8 into 2, 16 குளோரின் இருக்குது. ஹியர் 3 into 4, 4 into 3, 12. தென் ஹியர் 2 into 2, 4. 12 + 4, 16. ஸோ குளோரின் ஆல்சோ பேலன்ஸ்டு. இஸ்ல பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு இஸ் ஹைட்ராலிஸ்டு வித் கோல்ட் வாட்டர், இட் கிவ்ஸ் பாஸ்பரஸ் ஆசிட். பாஸ்பரஸ் ஆசிட்ங்கிறது H3PO3. இதை பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடையும் வாட்டரையும் ஆட் பண்ணி ஹைட்ராலிஸ் பண்ணோம்னா இந்த பாஸ்பரஸ் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணலாம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு PCl3, ஒரு பாஸ்பரஸ் இருக்குது, அந்த ஒரு பாஸ்பரஸை இங்கே ஆட் பண்ணிட்டோம். குளோரின் 3 times இருக்குது, இங்கே 3 chlorine ஆட் பண்ணியிருக்கிறோம். தென் 3H2O, வாட்டரில் 3H2 இருக்குது. ஸோ 3 into 2, 6 hydrogen, இங்கே 3 hydrogen போட்டிருக்கோம், இங்கே 3 hydrogen போட்டிருக்கோம். தென் ஆக்சிஜனில் 3 oxygen இருக்குது, இங்கே O3 3 oxygen போட்டாச்சு. ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. திஸ் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் த கோஆர்டினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்குல் யூஸிங் எ வேக்கன் 3D orbital ஆன் தி பாஸ்பரஸ் ஆட்டம் ஃபாலோயிங் பை எலிமினேஷன் ஆஃப் hydrochloric acid which is similar to hydrolysis of silicon tetrachloride. PCl3 யும் வாட்டரும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது PCl3.H2O கிடைக்குது. இந்த ரியாக்ஷனை நம்ம ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதாவது PCl3 H2O ஒன்றா கோஆர்டினேட் ஆகி ஒரு நியூ காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, இதை வந்து PCl3.H2O சொல்கிறோம். இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா, பாஸ்பரஸில் ஒரு டி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய வேக்கன் ஆர்பிட்டால் H2O கம்பைன் ஆகி PCl3.H2O கோஆர்டினேஷன் காம்பவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. தென் இந்த PCl3.H2O இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் குளோரினும் HClஆக மாறிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய POHCl2 ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த ரியாக்ஷனை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு SiCl4, அது ஹைட்ராலிசிஸ் ஆகுனா எப்படி ப்ராடக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே பாஸ்பரஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகி POHCl2 கிடைக்குது. திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபாலோட் பை 2 more steps டு கிவ் POH3 ஆர் H3PO3. POHCl2-ஐ H2O ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப்பில் வந்து POHCl2 கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இன்னொரு தடவை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H3PO3 கிடைக்கும். POHCl2-ஐ வாட்டரோட ஆட் பண்ணும்போது எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் இங்கே அப்படியே பாஸ்பரஸ் போட்டுறோம். O1 time இருக்குது, இங்கே 1 time இருக்குது. ஸோ டோட்டலாக O2, ஹைட்ரஜன் 1 time, இங்கே 2 times இருக்குது, டோட்டலாக 3 times. அப்போ இங்கே H2 2 times போட்டோம்னா ஒரு ஹைட்ரஜனை வெளியில் கொண்டு வந்துடலாம். தென் குளோரின் Cl2 இருக்குது, இங்கே 1 chlorine போட்டோம், ரிமைனிங் 1 chlorine இங்கே வெளில கொண்டு வந்துடுவோம். ஸோ -HCl. இந்த ரியாக்ஷன் பொழுது HCl எலிமினேட் ஆகுது, H2
PO2Cl ஃபார்ம் ஆகுது இத POH thrice னு சொல்லலாம் POH thrice POH thrice இது என்னவா மாறும் அப்படினா H2PHO3 ஆ மாறுது ஆர் இத வேற எப்படி சொல்லலாம்னா H3PO3 ஆ மாறுது செகண்ட் ஸ்டெப்ல இந்த POH thrice ஆர் H2PO2Cl ஹைட்ராலிசிஸ் பண்றோம் H2O ஆட் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்றோம் திரும்ப என்ன ஆகும் இந்த H2-ஐ இங்க அப்படியே வெச்சுப்போம் P-ஐ இங்க அப்படியே வெச்சுக்கலாம் O2 இங்க O3 இருக்கு ஒரு O எங்க இருந்து வந்திருக்கும் இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய O-வை ஆட் பண்ணிக்க போறோம் ஓகேயா தென் Cl இருக்கு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா ஒரு ஹைட்ரஜன் இங்க வச்சிட்டு இன்னொரு ஹைட்ரஜனை HCl இங்க எலிமினேட் பண்ண போறோம் ஓகே இந்த ரியாக்ஷன்ல இதுவரைக்கும் நம்ம என்ன ப்ராடக்ட்டா manufacture பண்ணியிருக்கோம்னா H2PHO3 இத வேற எப்படி மாத்தி எழுதலாம் H3PO3-ஐ மாத்தலாம் H2PHO3 ஆர் H3PO3 இது ரெண்டுமே phosphorus acid similar reactions occurs with other molecules that contains alcohol and carboxylic acids. Alcohol and carboxylic acid PCl3 oda react panni phosphorus acid kadaikum. Idha first example alcohol oda PCl3 eppadi react aagudhu nu paapom. Ethanol eduthukrom adha PCl3 phosphorus trichloride add pandrom. Idhil irukkudiya C2H5 idu appadiye inge ezhudhikrom. Okay ah. Then இங்க ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா அத ஒரு ஆக்சிஜன் இருக்கு முன்னாடி 3 இருக்கிறதுனால 3 ஆக்சிஜன் O3 னு எழுதிறோம் ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா முன்னாடி 3 இருக்கு அப்ப 3 ஹைட்ரஜன் H3 எழுதிறோம் பாஸ்பரஸ் ஒரே ஒரு பாஸ்பரஸ் இருக்கு இங்க பாஸ்பரஸ் எழுதிறோம் தென் குளோரின் Cl3 இங்க 3 குளோரின் சோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு சோ இந்த ஈக்குவேஷன் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எத்தனாலையும் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை ஆட் பண்ணும்போது phosphorus acid கிடைக்குது அடுத்த ஈக்குவேஷன்ல எத்தனால்க்கு பதிலாக கார்பாக்சிலிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா இதே போல phosphorus acid கிடைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 மாலிகுல் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் 1 மாலிகுல் phosphorus trichloride இது ரெண்டையும் ஆட் பண்ணி C2H5COCl அண்ட் phosphorus acid-ஐ ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில் 3C2H5CO இருக்கு இல்லையா அதை அப்படியே இங்கே வச்சுக்கிறோம் 3C2H5CO தென் ஒரு ஆக்சிஜன் இருக்கு முன்னாடி 3 இருக்கு 3 ஆக்சிஜனை O3 தென் ஹைட்ரஜன் முன்னாடி 3 இருக்கு 3 ஹைட்ரஜன் ஸோ அதில் H3 தென் பாஸ்பரஸ் சிங்கிளாக இருக்குது ஸோ ஹியர் 1 பாஸ்பரஸ் குளோரின் 3 டைம்ஸ் இருக்குது ஸோ குளோரினை முன்னாடி இருக்குது 3 டைம்ஸ் ஆட் பண்ணிடுறோம் ஸோ பாஸ்பரஸ் ஆசிடை எத்தனால் அண்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் யூசஸ் ஆ phosphorus trichloride the first use it is used as a chlorinating agent PCl3 a chlorinating agent ah use pannalam so what is chlorinating agent na so it is a substance which gives chlorine to the chemical reaction is called chlorinating agent or chemical reaction la chlorine add pannichina chlorine kuduthichina and the chemical ah nam chlorinating agent nu solalam ஸோ PCl3 வந்து ஒரு குளோரினேட்டிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணுது தென் இந்த PCl3-ஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷனாக பாஸ்போரஸ் ஆசிட் பாஸ்போரஸ் ஆசிடை ப்ரிப்பர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லேயுமே நம்ம எதை ப்ரிப்பர் பண்ணோம்னா பாஸ்போரஸ் ஆசிடை தான் ப்ரிப்பர் பண்ணோம் PCl3 இஸ் யூஸ்ட் அஸ் எ ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்போரஸ் ஆசிட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுன்னா பாஸ்பரஸ் இருக்கும் ட்ரைனா 3 அப்போ குளோரின் 3 டைம்ஸ் இருக்கும் ட்ரைக்ளோரைடு இப்போது ஒரு குளோரினுக்கும் இன்னொரு குளோரினுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 100 டிகிரி இருக்கும் இந்த குளோரினுக்கும் குளோரினுக்கும் இருக்கக்கூடிய பாண்டோட லென்த் எவ்வளோ இருக்கும்னா 204 பைக்கோமீட்டர் இருக்கும் பாஸ்பரஸில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 3 எலக்ட்ரான்ஸை அதோட பாண்ட் ஃபார்மேஷனில் யூஸ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாக பாஸ்பரஸ் மேலே இருக்கும்